ஹாய் ஹலோ வணக்கம் நான் ரசனை இன்றைய சிறுகதை மிருத்யு எழுதியவர் அந்த கடிதத்தை படிக்க இப்போது அவசரம் ஒன்றுமில்லை அப்பாவுடையதுதான் எழுபது வருடங்கள் வாழ்ந்த பாரம் முன்னால் உள்ள இருளை நோக்கி தள்ள சின்ன தலதோஷம் கால்வழி கண் பார்வை மங்கள் தும்மல் மலச்சிக்கல் எல்லாமே அந்த இருளை நோக்கி பிரியும் பாதைகளாக சூசகங்களாக அவருக்கு தோன்றி ஒவ்வொரு கடிதத்திலும் அந்த பயத்தின் நிழல்களையே அவர் காட்டுவார் அப்பாவின் சாவு பயம் நீண்ட விரல்களாய் விரிந்து வளைந்து கூறிய நகங்களோடு வெட்ட வெட்ட வளரும் சதை தோற்றங்களாய் அவளையும் வளைத்ததுண்டு ஒவ்வொரு உறக்கத்திலும் தூரத்தில் முணுமுணுப்பாய் பிறந்து பின் ஓங்காரமாய் எழும் கோவில் மணியின் பின்னணியில் தட்டு தடுமாறி நடக்கையில் இருளை கரங்களால் துளைத்துக் கொண்டு முன்னேறுகையில் ஓனாய் கண்களோடு கண்களின் இரத்தம் அவள் மேல் பாய்வது போல் முகத்தில் நாகப்பழம் நாகப்பழமாய் கட்டிகளோடு கரங்களை விரித்து பார்வையை அவள் மேல் ஒழுக வரும் உடம்பெல்லாம் ஜில்லிக்கு மூச்சு அடிவயிற்றில் இறங்கி உறைந்து போகும் மரத்தன்மை மேலே கவிந்து கால்கள் நடக்க மறுத்து அது இன்னும் ஓரடி மேலே வரும்போது ஆ என்ற வீரல் அவள் விழித்துக்கொள்வாள் கொள்வாள் சுற்றியுள்ள இருளில் அது நெருங்கி வந்தவாறே இருக்கும் எல்லாவித பயங்கர ரூபங்களோடும் ஐந்து வயதில் ஏத்மானூரில் பார்த்த எலிகடித்த முகமாய் அம்மை வடுக்களின் பாலங்களோடு வெறியுடன் துரத்திய காமுகனின் தடித்த உதடுகளாய் எனக்கும் மென்மையுணர்ச்சிகள் உண்டு என்று ஆத்திரமாய் கத்தியவாறே அவளை அறைய வந்த அப்பாவின் மயிர் அடர்ந்த பாம்பு கரமாய் வேர்வை கொட்ட போர்வையை உதறி எழுந்து விளக்கைப் போடுவாள் அப்பாவின் கடிதத்தை பிரித்தாள் கண்வலி பெரிய பாப்பிள்ளை பி படித்த பெண் கேட்டு ஸ்கூல் ஃபைனலை மணந்த காதை எவர் சில்வர் பாத்திரம் சீர்கணக்கு ராமநவமி கச்சேரி என்னது மிருத்யஞ்ச ஹோமமா அவள் வரவேண்டுமாம் பிரம்மாண்ட ஹோமமாம் சாவை எதிர்கொள்ளும் நாவை நாளை ஒத்திப்போட நக்கி தின்னும் நாயாய் மிச்ச வாழ்வை பயமில்லாமல் கல்லடி விழும் என்ற தியானம் இல்லாமல் நக்க அப்பாவின் ஜனனம் எப்போது உண்டாயிற்று இரத்த குழம்பில் முழுகி நாபிக்கொடி அறுக்கப்பட்டு ஒரு விதவையின் கடைசி நெருக்கத்தின் சின்னமாய் உதித்த ஜனனம் அல்ல அவரை சுற்றியும் உள்ள வாழ்வுக்கு அவர் எடுத்த ஜனனம் நீல பச்சையாய் பழுப்பாய் பனிமலையாய் மலையாய் சுற்றியுள்ள மலை தொடர்களுக்கு ரசகுண்டாய் பூக்கும் ரோஜாக்களுக்கு காலை வேலையின் கடமையாய் அவர் பார்க்கும் நெருப்பு சுடரின் மென் சிவப்புக்கு காபி தோட்ட கணக்கு வழக்கை பார்க்க போகும்போது வெண்துகிலாய் பூத்து கிடக்கும் காப்பி பூக்களுக்கு இதற்கெல்லாம் அப்பா ஜனனம் எடுத்தாரா அப்பா மலைய பத்தியா அப்பா ஒரே பச்சை மனசை என்னமோ பண்றதுப்பா பிரம்மாண்டமா ஒரே வீச்சில் வளர்ந்த மாதிரி மானத்தை முட்டிண்டு நான் என்னமோ சின்னதாயிண்டே போய் இல்லாமலே போயிடுற மாதிரி தோன்றுறதுப்பா மலை மேல நடக்கலாமாப்பா அதெல்லாம் வேண்டாமா விழுந்தா எலும்பே கிடைக்காது உள்ள போயிரு மலைய பார்த்தாச்சு இல்லையா உள்ள போய் ஹோம்ஒர்க் பண்ணு ராத்திரி வேலை ஐந்து முனைகளை நீட்டிக்கொண்டு வெள்ளி சதங்கை மணிகளாய் பூத்த தாரகைகள் படர்ந்த வானம் மெல்ல மிக மெல்ல அந்த வெண்பஞ்சு இடையில் ஊர்கிறது அந்த கருநீலமும் வெள்ளியும் வெண்மையும் உள்ளெல்லாம் ஊடுருவி பாய்கிறது கண்களில் நீர் பொங்குகிறது குழந்தை ராத்திரியை பார்த்து பயந்துட்டா அழறா பாரு இருட்டோ இல்லையோ என்ன இருட்டு பாரு சுடுகாடு மாதிரி மலையடிவாரத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இரவு பஸ்ஸுக்காக அப்பா அம்மா அவள் மூவரும் நின்று கொண்டிருந்த போது இது நடந்தது எனக்கே பயமா இருக்கடி எங்கேயோ இந்த ஜெயில் மாதிரி இருக்கிற மலை இந்த நடுவுல செத்துக்கிட்டு வச்சா என்ன ஆகும் சும்மா இருங்கோ நீங்கோ எல்லாவற்றையும் தத்தம் செய்துவிட்ட துறவிகள் போல அகல விரிந்து நீண்டு மகா சுதந்திரத்தோடு படுத்து கிடந்த மலை ஒன்றின் உச்சியில் அதன் கபால பிளவில் அவள் ஒருமுறை ஜனித்தாள் அந்த சிறு பள்ளியில் அவள் ஆசிரியையான புதிது இதுவரை தடை செய்யப்பட்ட மலையின் மேல் அவள் ஏறினாள் விழுந்தால் எலும்பு கூட கிடைக்காது அப்பாவின் குரலும் மலையேறியது அவளுடன் அந்த தனிமையில் துக்கங்களும் அவமானங்களும் ஏக்கங்களும் துணை வந்தன அவள் எவ்வளவு சோகித்து போயிருக்கிறாள் ரங்கா மலை மேல் என்னை துரத்துகிறாயா என்று கேட்டுக்கொண்டாள் கையில் ஒரு மோதிரம் ஏற்றின ரங்கா இந்த அனுபவத்தை வெறும் வார்த்தையா ஆக்காதோ எனக்கு மலை பிடிக்கும் உனக்கு ரங்கா எனக்கு உன் கண்ணை பார்க்க பிடிக்கும் மலை கடல் எல்லாம் அதுலயே இருக்கு பிறகு மௌனம் நீண்ட மெத்தன்ற மௌனம் ரங்கா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே வெளியூர் போயிருந்தியா என்ன ராத்திரி வரையா ஓ ரங்கா உஷ் மெல்ல பேசு பக்கத்து ரூம்ல இருக்க பையன் கேப்பான் ரங்கா எவ்வளவு பேசணும் தெரியுமா மோதிரத்தால் அவன் கன்னத்தை வருடினாள் மிக நெருக்கம் ஹம் ரங்கா இன்னைக்கு முடியாது உடம்பு சரியில்லை ஓர் உதறல் அப்படின்னா போ எனக்கு பேச ஒண்ணுமில்லை மெல்ல குரட்டை கேட்டது வெறும் உடம்போடு முதல் முதல் நெருக்கம் ஏற்பட்ட மலைகளுக்கு நடுவேயே அனாதையாய் தள்ளி எரியப்பட்டவள் போல நின்றாள் உடம்பு நடுங்கியது மலைகள் பொடிந்து கல்லும் மண்ணும் புழுதியுமாய் அவள் மேல் சரிய குருதியும் கண்ணீரும் சீலும் வடிய வெகு நேரம் நின்றாள் பிறகு சென்றார் மீண்டும் வரவில்லை ரங்கா என் மனதிலிருந்து போய்விடு மலைமேல் ஏறுவது ஒரு புது அனுபவமாக இருந்தது ஒரு பேய் அறை அப்பா ஒரு முறை அரைந்தார் அவள் அவரை கேட்டே விட்டார் பூரணமா எல்லா ஆவேசத்தோடையும் பிரளயம் வர்ற மாதிரி அன்போடையும் எதையாவது நீ செஞ்சிருக்கியாப்பா அம்மா பக்கத்துல படுத்துன்ற போது கூட நீ என்ன நினைச்ச ஜாஸ்தியா சாப்பிட்டுட்டு அப்பளத்தையும் அதனால வயத்துல கோளாறு வந்தா என்ன ஆகுமோன்னு பீரோவில் இருக்கிற பணத்தையும் கொள்ளக்கதவு மூடி இருக்கானும் லைட்டெல்லாம் அணைச்சாச்சானும் பால் பொற ஊத்தியாச்சானும் ஒவ்வொன்னா நினைச்சுட்டேதான் நீ படுத்துண்ட ரெண்டு உடம்புகள் கூடிண்டதுல நான் பிறந்தேன்பா உற்பத்தி கருவி எல்லாம் பொறுத்துன்னு ரெண்டு தான் பிறந்தேன் உனக்கு மென்மை உணர்ச்சி ஒரு அறை அந்த அறை, வலி கண்ணீர் வீட்டை விட்டு வெளியேற்றம் எல்லாம் கூடவே வந்தன மலை உச்சி விடிகாலை வேலை பனியும் குளிருமாயிருந்தது திடீரென தீ தட்டு ஒன்று பூவை போன்ற மென்மையான ஜுவாலையோடு எதிரே பிறந்தது அமானுஷ்யமான பிரதேசத்தில் வெகு உயரே வலியோ ரத்தமோ இல்லாமல் அடிவயிற்றிலிருந்து நாபியில் ஏறி பின் தலைவரை ஓடிய ஒரு பேரமைதியில் அவள் ஜனித்தார் ஜனிப்பிலேயே மறித்தாள் சிறு குழந்தையில் நடந்த அடக்குமுறையில் பிறந்த ஏக்கங்களுக்கு மலைகளை சிறையாக கண்ட அப்பாவுக்கு அவர் அடித்த வலிக்கு ரங்காவின் சொற்களுக்கு மோதிரத்துக்கு ஒரு இரவின் தனிமையில் நேர்ந்த அவமானத்திற்கு அந்த இரவுக்கு முன் பலமுறை பிறந்த குலைவுகளுக்கு உறக்கத்தில் துரத்திய பயங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மறித்து பின் ஜனித்து அவள் தங்க கிரகணங்களில் நீராட்டப்பட்டு கீழே இறங்கி வந்தாள் அப்பா ஜனித்திருக்கிறாரா பாலக்காட்டில் சிறு கிராமம் ஒரு விதவையின் ஐந்தாவது பிள்ளையாக அப்பா பிறந்தார் அவர் அம்மாவுக்கு தன் கணவனின் சாவை நித்தியம் நெஞ்சில் ரணமாய் கிளறும் ரூபத்தோடு பிறந்தார் யாரும் தோளில் தூக்கி கூத்தாடும் அளவு சாமர்த்தியசாலியாக இல்லாமல் சாதாரண ஒரு குடிமி பையனாய் படித்தார் பின்பு ஒரு குமாஸ்தா அவர் ஃபைல்களை நன்றாகவே படித்திருப்பார் ஒரு அரசாங்க உண்மை ஊழியனாகவே இருந்திருப்பார் ஆங்கிலேய ஆபிசரின் வாயில் பிறக்கும் சொல்லுக்கு கும்பிடு போட்ட ஒரு நல்ல பிராமண அடிமையாக இருந்திருப்பார் அவர் நாணயஸ்தனாகவும் இருந்திருப்பார் பிடிபடுவோமோ என்ற பயத்தில் ஒரு நல்ல சுப வேளையில் ஒரு பெண்ணை மணந்து கொண்டார் குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டார் அவை எல்லாம் செய்ய வேண்டியவை செய்துவிட்டார் பதவி உயர்வு ச்சே அப்பா வாழ்ந்திருக்கிறாரா ஜீவரசத்தை குருதியில் கலக்கவிட்டு பொங்கும் கடலாய் கீழ்கடல் அமைதியாய் வஷிக்கும் மழையாய் பரவும் தீயாய் தெல்லிய ஓடையாய் உலகத்தையே தன்னுள் ஈர்த்துக்கொண்ட ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறாரா வாழவே தெரியாதவருக்கு சாக எப்படி முடியும் எத்தனை பயங்கள் பயமுறுத்தல்கள் லிலு பொய் சொன்னியா அப்புறமா நரகத்துல கொதிக்க கொதிக்க என்ன கொப்பரையில போடுவான் எதிர்த்து பேசினா அடிப்பேன் செத்து போறதுன்னா என்னதுப்பா நீட்டி நீட்டி படுத்துக்கொள்வார் கண்கள் வெறிக்கும் வாய் பிழக்கும் கோணலாய் தலை தொய்ந்து விழும் எழுந்திருப்பா வேணாம் பயமா இருக்குப்பா அப்பாவுக்கு ஜுரம் அம்மாவின் தோளில் சாய்ந்து இருந்தார் இரவு வேலை பச்சை புடவை உடுத்திக்கொண்டு பழிச்சென்று இருந்தால் அம்மா கதவிடுக்கு வழியாக தெரிந்தது காமு போயிடுவே இருக்குடி தெருவ கடக்கிற போதும் வண்டியில போற போதும் மலையில ஏற போதும் ஜாக்கிரதையா பார்த்துண்ட உசுருடி இந்த ஜூரம் எடுத்துட்டு போயிடுமோ சாவை நினைத்து ஒவ்வொரு கணத்தையும் பறிகொடுத்த அப்பாவுக்கு அந்த கடைசி துயிலுக்கு அர்ப்பணிக்க என்ன இருக்கிறது மெல்ல கையை பிடித்து மலையடிவாரத்தில் அப்பாவை நடத்தி போனால் ஒருமுறை தூரத்தில் பாட்டியின் ஓசையும் திடீர் திடீர் என வண்ணக் குவியல்களும் பிறந்தன வண்ணான்கள் துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தார்கள் அங்கும் இங்கும் பச்சை கனவுகளாய் கிளிகள் பறந்து கொண்டிருந்தன அந்த அமைதி அடிவயிற்றில் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது இது எல்லாம் பாருப்பா சோன் யாருமே இல்லாத பிரதேசமா இருக்கே குழந்தை பயமா இல்லையா வண்ணான்கள் விரிக்கும் வர்ண துணிகளாய் பறக்கும் கிளிகளாய் சூரிய கிரகணங்களாய் வெயிலில் ஊதா நிறமாய் மாறும் மலைகளாய் அவள் உருவெடுக்கும் போது அவள் என்ற ஒன்றே மறையும் போது என்ன தனிமை என்ன பயம் சொன்னால் அப்பாவுக்கு புரியாது பயம் என்னப்பா எவ்வளவு அழகா இருக்கு பாரே ஆமா குழந்தை இவ்வளவு அழகையும் விட்டுவிட்டு பாவி மனுஷன் போறான் இல்லையா அவள் மௌனமாய் அப்பாவின் நரம்பு புடைத்த கரத்தை நீவினாள் அந்த அருமையான கணத்தை அப்பா இழந்து விட்டார் ஊருக்கு போனாள் ஹோமம் நடந்தது பிரம்மாண்டமாய் கோஷங்களோடு அதீத மரியாதையோடு கம்பீரமாய் நடந்தது பட்டு வேஷ்டி உடுத்து சுருங்கிய உடலோடு அப்பா நன்றாகவே இருந்தார் அவளுக்குத்தான் கண்கள் சரியாக தெரியவில்லை படமெடுத்து அப்பாவின் கரம் நீண்டு ஹோமத்தி படமெடுத்து அப்பாவின் கை நீண்டு அதில் நெய்யை வார்த்தபோது திடீரென்று அத்தீயின் முன் சதையெல்லாம் அறுபட்ட ஒரு எழும்பு கூடு அமர்ந்திருப்பது போல் தோன்றியது தீயின் நடுவே நீண்ட ஒரு எலும்பு கை சமர்ப்பித்த நெய்யில் பிணவாடை அடித்தது நன்றி